கத்தி அல்ல, கராத்தே அல்ல, ஆயுதங்கள் அல்ல. அறிவு சார்ந்து ஒரு உம்மத்தை முன்னேற்றப்படுத்த எல்லாம் வேண்டும். இல்லாவிட்டால் நெருக்கடிகளை சந்திக்க முடியாது, சவால்களை வெல்ல முடியாது. وعلى آله وصحبه اجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ودعو إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة. وقال النبي صلى الله عليه وسلم الحكمة لعلة المؤمن فمن وجدها فهو أحق بها أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும். சிறப்பான பட்டிமன்றத்திற்கும் மஹல்லாவுக்கும் தலைமையிட்டு இருக்கிற, உண்மையிலேயே நடுவரா இருக்க வேண்டியவர் அவர் தான். இந்த நேரத்துல என்ன டெய்லி 10 பஞ்சாயத்தை பாக்குற, வீட்டுல தீன்மனம் கமல்கிறதா வீழ்கிறதா வாழ்கிறதான்னு தீர்ப்பு சொல்றதுக்கு உண்மையிலேயே தகுதியானவர் பள்ளியினுடைய முத்தவள்ளி தாஜுதீன் சாஹிப் அவர்கள் தான். அல்ஹம்துலில்லாஹ், கண்ணியத்திற்குரிய ஜமாத்தினுடைய முத்தவல்லி ஆலி ஜனாப் கே தாஜுதீன் எக்ஸ்எம்சி அவர்களுக்கும், முன்னிலை வகிக்கிற அம்மாபேட்டை ஜமாத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் பள்ளியினுடைய தலைமையுமாம் எங்களது பாசத்திற்குரிய நண்பர் அன்வர் அலி பாக்கவி ஹஜ்ரத் அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முடித்தான தமிழ் மாநில இமாம்கள் பேரவையினுடைய தகுதிமிக்க தலைவர் மௌலானா மௌல்வி அல் ஹாஜ் அல் ஹாஃபில் எம்ஜி ஷிஹாபுத்தீன் மஹதரி ஹஜ்ரத் அவர்களுக்கும், இதே போல இந்த பட்டிமன்றத்திலே அற்புதமான முறையிலே இன்றைய வீட்டுச் சூழலில் தீன்மனம் வாழ்கிறதே என்ற அணிக்கு வாதாட வந்திருக்கிற ரெண்டு நல்ல மனம் படைத்தவர்கள் இல்லையா, வாழ்றதே சொல்லிட்டு ஒரு தைரியம் வேணுமா இல்லையா? அதனால வாழ்கிறதே என்று பேசுவதற்காக, அதனாலதான் பெண்கள் பக்கத்து கொஞ்சம் கூட்ட கூட இருக்கிறதுனால அங்கிட்டு போய் உட்காந்துட்டாங்க, பாதுகாப்பு வேணும். கண்ணியத்திற்குரிய இ முகமது பிலாலி பிகாம் எம்ஏ அவர்களுக்கும், சுல்தானியா பெண்கள் அரபிக் கல்லூரியுடைய பேராசிரியர், இதே போல நாதியா பெண்கள் அரபிக் கல்லூரியுடைய முதல்வர் மௌலானா மௌல்வி ஏ பைதுல்லா புகாரி எம்ஏ எம்பி அவர்களுக்கும், வீழ்கிறதே என்ற அணியிலே வாதாட வந்திருக்கிற கவலையோடு அமர்ந்திருக்கிற, இவ்வளவு தூரம் நம்ம ஓதி கொடுத்துட்டு வீழ்கிறதேன்னு பேச வந்திருக்கிறோமே என்ன செய்யறதுன்னு, ஆனா உண்மை என்னங்கிறத போக போக தெரிஞ்சுக்குவீங்கல்ல அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிற கண்ணியத்திற்குரிய மௌலானா அல் ஹாஃபில் ஓகே சலாஹுத்தீன் பாக்கவி ஜாமியா மஸ்ஜித் வாழப்பாடி செயலாளர் சேலம் மாவட்ட ஜமாத்துல்லமா சபை அவர்களுக்கும், மௌலானா அல் ஹாஃபில் இந்த பள்ளியினுடைய தகுதிமிக்க இமாம் சுன்னத் ஜமாத் மீடியாவினுடைய உரிமையாளர் ஏ ஜியாவுதீன் தாவூதி ஹஜ்ரத் அவர்களுக்கும் நன்றி உரை நிகழ்த்த இருக்கிற, அம்மாபேட்டை சுன்னத் ஜமாத் பள்ளியினுடைய செயலாளர் ஆலி ஜனாப் எஸ் இனாயத்துல்லா சாஹிப் அவர்களுக்கும், நிறைய உலமாக்கள் வருகை தந்திருக்கிறீர்கள், வருகை தந்திருக்கிற உலமாக்கள் கண்ணியத்திற்குரிய ஹச்சம் அபுத்தாயிர் ஹசரத் அவர்கள், சையத் மஸ்தான் சாஹிப் அவர்கள், அப்துல் ஹை ஹசரத் அவர்கள், வேறு யார் வருகை தந்திருக்கிறார்கள் தெரியல, வருகை தந்திருக்கிற உலமா பெருமக்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள், குறிப்பாக தாய்மார்கள், உங்கள் அத்துணை வீர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக, இதுல இருந்து தெரியலாம், பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என்னுடைய உரையை துவக்கம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. 75வது வார பெண்கள் பயானினுடைய நிறைவாக இன்றைய சூழலில் தீன் மனம் வாழ்கிறதா உயிர்கிறதா,
வீட்டுக்குள்ள கொஞ்சம் போய் பார்க்கிறோம், காலையிலிருந்து மாலை வரை நம்முடைய ஆண்களும் பெண்களும் தீன் சூழலில் இருக்கிறார்களா அல்லது வீண் சூழலில் இருக்கிறார்களா என்றால் ரெண்டுமே சரிசமமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு வகையில் பார்த்தா தீன் இருக்கிற மாதிரியும் இருக்குது இல்லையா, சில நேரத்தில் தப்பா தெரியறது கூட சரியா இருக்கும், சிலருக்கு சரியா தெரியறது கூட தப்பா இருக்கும். அப்ப ரெண்டுமே கலந்துதான் நம்ம வாழ்றோம், தீன் வரும் அப்புறம் கொஞ்ச நேரம் போகும், அப்புறம் வரும் அப்புறம் போகும், அப்புறம் வரும் அப்புறம் போகும் இல்லையா. அப்ப தீமைக்குள்ள நன்மை, நன்மைக்குள்ள தீமை, ரெண்டு கலக்கறதுதான் இயற்கை. ஒரு ஆள் கல்யாணம் பண்றாரு, பொண்ணுக்கு நகை செம்புலையே செஞ்சா அது சரியா, செம்புலையே நகை செய்யறாரு அப்படி செஞ்சா அது தப்பு. நகை எதுலதான் செய்யணும், தங்கத்துலதான் செய்யணும், அதுதான் சரி. சரி தங்கத்திலேயே சரின்னு சொல்லிட்டு 24 கேரட் தங்கத்துல நகை செய்ய முடியுமா? அப்ப சரியானதுக்குள்ள அந்த தப்பான செம்பு சேரணும், அப்பத்தான் நகை ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப சரியும் தப்பும் கலந்தா தான் அது சரி இல்லையா. அதனால தீமனம் வாழ்கிறது அப்படின்னு ஒரு நோக்கம் பார்த்தா தெரியுது, இன்னொரு பக்கம் பார்த்தா வீழ்ந்து போன மாதிரி இருக்குதுன்னு பார்த்தாலும் தெரியுது. மாலை கண்காரனுக்கு எல்லாமே என்னவாத்தான் தெரியும், காமால கண்ணுக்கு. அதனால நல்லதாவே பாப்பமே அப்படின்னு சொல்லி வாதாடவும் வந்திருக்கிறாங்க. என்னங்க நல்லதா, சமுதாயமே நோய் பிடிச்சு போயிருக்குது, எப்படி நல்லதாவே பார்த்து அப்ப மாலைக்கல்ல எல்லாரும் மண்டையை போட்டுறதா என்று அந்த நோயை சரி செய்ய வேண்டாமா அப்படின்னு வாதாட வந்திருக்கிற ரெண்டு பேச்சாளர்களும் இருக்கிறார்கள். பட்டிமன்ற மரபு என்று ஒன்று இருக்கிறது, நம்ம மத்த பயன் கேட்கிற மாதிரி இருக்க கூடாது, கொஞ்சம் உற்சாகமா இருக்கணும், அன்னைக்கு பொறிச்ச அப்பளம் மாதிரி இருக்கணும் பேசும்போது, அன்னைக்கு பொறிச்ச அப்பளம் எப்படி மொறு மொறுன்னு இருக்கு, இல்லாட்டி நொந்து ஓட பழைய ஒரு மாதிரி தலைய தொங்க போட்டுட்டு அப்படியே உட்காந்து கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிச்சு போலான்னு இருக்க கூடாது. அப்ப பட்டிமன்றத்துல ரசித்து உற்சாகப்படுத்த வேண்டும். என்ன சொல்ல போகிறார்கள், வீண் என்பது உண்மையிலேயே நறுமணம், நறுமணத்தை அள்ளி கொடுக்கிற, எந்த வீட்டிலே தீன் வந்து விட்டதோ அந்த இல்லங்கள் சுவிச்சமான இல்லங்களாக மாறி போகும். அம்மா பேட்டையில் ஏறத்தால 75 வாரங்கள் தீன் சேவையின் பலன் இது உள்ள, இது உள்ள தீன் சேவையின் பலன். 75 வாரங்களை கடந்து இத்தனை பேர்கள் மார்க்கத்திற்காக வருகை தந்திருக்கிறார்கள், ஆண்களும் பெண்களுமா. இன்னொரு பக்கம் பார்த்தால் என்னதான் பயான கேட்டான், அங்கிட்டு போன உடனே அடகு கடை போறது இல்லையா, அங்கிட்டு போன உடனே என்னங்க புருஷனை திட்டுறது, உன் கூட வாழ்ந்தேன் பாரு, என்னைய கும்பகோணத்துல கேட்டானுங்க, அங்க கேட்டானுங்க, இங்க கேட்டானுங்க, எல்லாரும் சேர்ந்து பாலும் கிணத்துல தள்ளி, அந்த வீட்டு அப்துல் காதர் பாய் எப்படி வாழ்றாரு, இந்த வீட்டு அப்துல் ரசாக் பாய் எப்படி வாழ்றாரு, நீ என்ன இருக்கிறிய இல்லையா. இப்படி இங்கிட்டு பார்த்தா ஒரு பக்க தீர்மானம் குறைஞ்ச மாதிரி தெரியுது. மாமியாரை தூக்கி பிடிக்கிற மருமகளும் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார், மாமியாவுக்கு ஜடாமுனும் பேர் வச்ச மருமகளும் இருக்கத்தான் செய்கிறார். எப்பயுமே என் மாமியா என்னை காலி பண்றதுலயே குறியா இருக்கா இல்லையா. சேலத்துல நாத்தனாவோடு நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நல்ல குடும்பமும் இருக்கத்தான் செய்கிற வீட்டுக்கார் வந்த உடனே எங்க சுனாமி போன் பண்ணுச்சு, யாருக்குடி சுனாமி பேர் வச்சிருக்கிற, உங்க அக்காவுக்கு தான், எங்க அக்காவுக்கு ஏண்டி சுனாமின்னு பேர் வச்ச, சொல்லிக்காம வர்றா இருக்கிறதெல்லாம் சுருட்டி போயிடுறாள், என்ன பேர் வைக்கட்டும் சுனாமின்னு வைக்காம. இப்படி ரெண்டுமே கலந்து இருக்கிறது, தீன்மனம் ஒரு பக்கம் வாழ்கிறது, இன்னொரு பக்கம் பார்த்தால் வீழ்ந்து கிடக்கிறது. இந்த ரெண்டையும் சமன் செய்வதற்காக ரொம்ப அற்புதமான பேச்சாளர்கள் களமிறங்கி இருக்கிறார்கள், ரொம்ப அழகா பேசக்கூடியவர்கள். இவங்க பேச்சை கேட்டுட்டு தானே தீர்ப்பு சொல்லணும் இல்லையா. முத்தவள்ளிட்ட கேட்டா அழகா அவர் ஒரு வகையில தீர்ப்பு செஞ்சுட்டாரு, பெண்களிடத்திலே தீன்மனம் வாழ்கிறது, ஆம்பளை சரியா இருந்தா தாயா எல்லாம் சரி இல்லைன்னா சரி இல்ல அப்படின்னு ஒரு வகையான தீர்ப்ப, ஆம்பளைகள்கிட்ட தீன் இல்ல பொம்பளைகள்கிட்டதான் தீன் இருக்குன்னு அது ஒரு வகை தீர்ப்பு முடிந்து போனது. இன்னொரு வகை தீர்ப்புக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா. தீன்மனம் வாழ்கிறதா வீழ்கிறதா,
அப்ப ரொம்ப அற்புதமாக தன்னுடைய அணிக்கு வலு சேர்க்க வருகிறார். இன்றைய வீட்டு சூழலில் தீன்மனம் வாழ்கிறதே என்ற அணிக்கு இவர் இயற்கையிலேயே அமைதியாக பேசுகிற அற்புதமான புயல் புயல் காற்று அப்படி வந்து இல்லையா லேச அடிக்க ஆரம்பத்துல அதுக்கப்புறம் தான் வேக வேகமா தட்டும். அதே மாதிரி ரொம்ப அழகான கருத்துக்களை ஆணித்தரமாய் 75 வாரங்கள் உங்கள் இதயத்திலே பதிய வைத்து இப்பொழுது பேசுவதற்கு வருகிறார் ஆதியா பெண்கள் அரபு கல்லூரியினுடைய தகுதிமிக்க முதல்வர் மௌலானா ஏ ஃபைசுல்லா புகாரி எம்ஏ எம்பி. வாருங்கள் உங்களுடைய அழகிய கருத்துக்களை தாருங்கள்.